இந்த வேட்டி சட்டை எங்க திருடுன? நீங்க எங்க திருடுனீங்களோ அங்கதான் நானும் திருடுறேன். இவ்வளவு நாள் என் ரூட்ல கிராஸ் பண்ணிட்டு இருந்தேன், இப்ப எங்கிட்டயே நேரா மோத ஆரம்பிச்சியா? எங்கடா வந்த? நீங்க பாக்க வந்த பொண்ணு நான் கேட்க வந்தேன். பாக்கலாமா? கேட்கலாமா? பாக்கலாமா? எவன்டா அவன் வீட்டுக்கு முன்னாடி சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கவன்? மச்சான் மச்சான் மச்சான், ஓ நீங்க தான் என் தங்கச்சிய புண்ணு பாக்க வந்திருக்கீங்களா? உங்க தங்கச்சிக்கு எங்க எங்க புண்ணு? மச்சான் ரெண்டு பேர்ல யாரு மச்சாங்கிறத நான் தான் முடிவு பண்ணணும். வீட்டுக்குள்ள வச்சு பேச வேண்டிய விஷயத்த வெளிய வச்சு பேசுறீங்க? வீட்டுல விஷயம். ஆமா, வாங்க பின்னால. ஏய், அந்த பொண்ணு கிடப்பான்னு மனப்பால் குடிக்காதரா? கழுத பால் குடிச்ச கருங்காட்டேரி. உன்ன மாதிரி பால் பிச்சுற கை நாட்டுக்கு முத்திர குத்துவான்னு மனப்பால் குடிக்காத. உன் மூஞ்சி நிறைய கரியலி தான் பூச போறா. என்னடா சிரிக்கிற? நான் வயசுல பெரியவன், பொண்ணு எனக்கு தான். அப்ப அறுபதாம் கல்யாணம் பண்ணி கேக்க? டேய், பொண்ணு நான் இவருக்கு பார்க்க வரல, எனக்கு. இங்க பாருங்க, நான் படிப்புல ஒசந்தவன். எங்க? தஞ்சாவூர் பெரிய கோபுரத்து மேல நின்னு படிச்சியா? என்கிட்ட விளையாடாதீங்க, நான் வீரத்துல புலி. கொட்டையை எடுத்ததா எடுக்காததா? எடுத்ததா? நந்த புலி சொல்ல, பாய புலி சொன்னேன். நான் மட்டும் என்ன சாம்பார்ல கரைக்கிற புலி தான் சொன்னேன். நான் பெண்களை நாயா மதிக்கிறேன். நாங்க மட்டும் என்ன நாயாவா மதிக்கிறோம்? டேய், ஏதோ பேசுறதுக்காக நாயா பேசிட்டு இருக்காத, நேரத்தை கடத்தாத, நல்லா விவரமா பேசு. எனக்கு தான் அவ இல்லத்தரசி. நான் தான் அவளுக்கு இல்லத்து அரசன். டேய், நான் ஒருத்தங்க இருக்கேங்கிற மறந்து வளவளம் பேசிக்கிட்டீங்களா? விழுந்துடாதீங்க. உங்க ரெண்டு பேர்ல யாரு மாப்பிள்ளை தேர்ந்தெடுக்க கூடிய உரிமைய என் தங்கச்சிட்டு ஒப்படைச்சிருக்கேன். அவ பார்த்து யாரு கழுத்துல மாலை போடுறாலோ அவன் தான் மாப்பிள்ள, மருமகன். சரியா? இது வரைக்கும் வீரத்துக்காக வானத்தையே பார்த்து விரைச்சிருந்த வீச்சருவா இப்ப முத முத பாசத்துக்காக தரையிறங்கும். இப்பாச மலர அந்த பவள மல்லிய, பாரிஜாத பூவ, அந்த மேகலைய இங்க கூட்டிட்டு வர்றேன். அது வரைக்கும் சத்தமே வரப்படாது. மேகலை, மணிமேகலை. நிச்சயமா அந்த மாலை எனக்குத்தான். டே தபால் டப்பா, நீ வச்சிருக்கிறது பேர் மூஞ்சியாடா? இந்த தபால் டப்பா கழுத்துல ஒரு மாலை விழுகுதுன்னா அது நீ செத்ததுக்கு அப்புறம் தான். அத நல்லா நீ ஞாபகத்துல வச்சுக்க. அக்கா ஒண்ணு வருது. மணிமேகல, என்னடா வெக்கமா? புள்ளைங்க வந்திருக்கானுங்க பாருடா. பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள மேகல, அதனால அதுக்கு வெக்க விட்டு போகல. இருக்காதுங்களா பின்ன? சிரிடா சிரி. என்ன ஆச்சு? பண்ணிட்டியாடா தங்கச்சி? இந்த ரெண்டு பேர்ல உனக்கு யார பிடிக்குதோ அவங்க கழுத்துல மாலையை போட்டு கணவனா தேர்ந்ததுக்கு தாய். அம்மா அம்மா, தாயே என்ன காப்பாத்துமா? என் கழுத்துல மாலை போட்டு என் வாழ்க்கையை வீணாக்கிடாதம்மா. கால விழுந்தா மட்டும் என் தங்கச்சி உன்னை கட்டிக்கிறான் சொல்லி மனப்பால் குடிக்காத. நாயே, நான் எங்கட மனப்பால் குடிக்கிறேன்? நானே டின்னு வச்சுட்டு வீடு வீட்டுக்கு பால் ஊத்திட்டு இருக்கேன். அம்மா, நான் ஒரு படிக்காதவம்மா, பால்ல தண்ணி ஊத்துன பாவி, வாங்கின கடன் திருப்பி கொடுக்க முடியாத சண்டான, உடம்பு பூரா சொறி சரங்கு, வியாதியோ வியாதி. என்ன கல்யாணம் பண்ணி நீ எந்த சுகத்தையும் அனுபவிக்க முடியாதுமா. பாருமா, என் தம்பியை கட்டிக்குமா? அண்ணி சரிப்படி கொடுங்க. இப்ப நீ எதுக்கு அவ்வளவு அண்ணின்? நீங்க தானே கட்டிக்கிற போறீங்க. அப்ப அண்ணி தானே? நான் ஏன் கட்டிக்கிறேன் தங்கச்சி? அண்ணி, நான் ஒரு மோசமான தபால்காரன். நான் தபால் கொடுத்தா உருப்படவே உருப்படாது. நான் தண்ணி கொடுத்தா எல்லாரும் செத்து போயிருவாங்க. மணியாடுற பூரா அப்படியே அமைக்கிருவேன். என்னால கவர்மெண்ட் கிரம்ப லாசு. அதனால வயசுல மூத்தவர், இந்த மண்ணில் பிறந்த மாணிக்கம், அவரை கட்டிக்கம்பா. அம்மா, நான் ஒரு பேமானிமா. நான் ஒரு புறம்போக்குமா. நான் ஒரு சோமாரி. அம்மா, நான் ஒரு கேப் மாறி. நான் ஒரு மொல்ல மாறி. ஐயோ, நான் ஒரு தெல்லவாரி. நான் ஒரு முடிச்சாவிக்கு. நான் தந்தையில பொறுக்கி. நான் ஒரு குழந்தை. உங்க தங்கச்சி உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம் சொல்லுவாங்க. இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி உண்மையை சொல்றாங்க. இந்த ரெண்டு தெய்வத்துல ஏதாச்சும் ஒரு தெய்வத்துக்கு மாலையை போட்டு நீயே தேர்ந்ததுக்கு தாய். போமா தெரியுமா? போ. கிரேட் எஸ்கேப்.
என் மணிமேகலை கறந்து கடுகளவு கண்ணீர் வந்தாள் சரி, அதுவும் சாவுக்காகத்தான் வரணுமே தவிர அவ வாழ்க்கையில வரப்படாது. ஏன் சிரிக்கிறீங்க? நீ செத்ததுக்கு அப்புறம் தான் உனக்கு மாலை விடும்னு நினைச்ச, இப்போ உனக்கு மாலை விடுந்தா என்ன அர்த்தம்? நீ ஒரு போனம்னு அர்த்தம். அட பாவி, இந்த துக்கத்தினு உனக்கு எப்படா சிரிப்பு வருது? இந்த மூஞ்சிக்கே உங்க மூஞ்சி பிடிக்கலையே, இனிமே உங்களை எவன் கட்டிக்கிற போற? அத நினைச்சே சிரிச்சேன். புலிப்பாண்டி, என்ன இந்த பக்கம் அண்ணன் இருக்கான்னு பாத்து போலான்னு வந்தேன். என்ன துப்பாக்கி தொடங்கிட்டு? இத தொடர்றதுக்கெல்லாம் ஒரு வியவஸ்தை வேணும், இதுக்கெல்லாம் ஒரு ஹிஸ்டரி இருக்குடா. என்ன நாய் பல்ல கட்டிட்டு தர அத்திரடா? சித்தப்பு, என்ன பத்தி எது வேணாலும் பேசுங்க, இந்த பல்ல பத்தி மட்டும் பேசாதீங்க, இதுக்கு ஒரு வரலாறே இருக்கு. ஆமாதான், இவரு பெரிய அலெக்சாண்டர், இதுக்கெல்லாம் ஒரு வரலாறு. என்னடா வரலாறு? இந்த வரலாறு கேட்டா உங்களுக்கு புல்லரிச்சிரும். புல்லரிக்கிறது பல்லரிக்கிறது எல்லாம் அப்புறம் பாப்போம். சொல்லு. 25 வருஷத்துக்கு முன்னாடி பிளாஸ்பேக் ஆரம்பமா? ஆமா, நம்ம ஊர் கரும்பு காட்டுக்குள்ள ஒரு ஒண்டி புலி சுத்திட்டு இருச்சு. அட்டாசம்ருக்கிறதும் மனச தேத்திக்கங்க, பயந்துறாதீங்க. நான் பயப்படல, நீ தைரியமா சொல்லு. என்னடா கரடி கக்கூஸ் போன மாதிரி ஒரு சவுண்ட்? புலி சத்தம். நீதான் கோத்தா வயித்து கூட்டிருந்திய, உனக்கு எப்படி சத்தம் கேட்டது? எங்க அத சொல்லிச்சுல, கோத்தா ஒண்ணு விடாம சொல்லிட்டாளா? புலி பக்கத்துல வந்துச்சு. எங்க அப்பா புலிய பாக்குறாரு, துப்பாக்கியும் பாக்குறாரு, எங்க ஆத்தாவையும் பாக்குறாரு. எந்த பக்கம் ஓடலாம்னா? இல்ல, இதுல இருந்து தோட்டா வெளியே வரல. எங்க அப்பா புலி சுட்டுட்டாரு, புலி சுருண்டு விழுந்துருச்சு. பெரியப்பசாமி புலி வந்து மண்டி போட்டு இவருக்கு பால் கொடுத்தது. டேய் படுவா, இந்த பல்ல அத்தறிஞ்சிட்டு நாய் பல்ல கட்டிட்டு நாளையில இருந்து நீ நாய் பாண்டின்னு பேரை மாத்தி வச்சுட்டு அலையற. இவ்வளவு வீரா பேசுறீங்களா? புலி வந்தா சுடுவீங்களா? புலிய பத்தடி தூரத்துல புலி இருந்தாலும் சரி, பக்கத்துல வந்தாலும் சரி, இப்படிய மண்ட செதற அளவுக்கு சொல்றேன். ஒரு நாளைக்கு புலி வரதான் போகுது, அப்ப உங்க வீரத்தை கேட்டு எங்கடா மூச்சரைக்கி விடுற? நிலத்திருவிழ புலி வந்திருக்கு, அவசரமா எங்க ஆத்தா கிட்ட சொல்ல போறேன். நிலத்திருவிழ புலியா? சித்தப்பு, உங்க துப்பாக்கிக்கு வேட்டை வந்துருச்சு. புலி போருக்கு போற நீங்க வெற்றியோட தான் திரும்பணும். நீங்க திரும்பி வரும்போது உங்களை நான் புலியோட தான் பார்க்கணும். கவலைப்படாத சிகப்பி, முன்வைத்த காலை பின் வைப்பது எங்கள் பரம்பரையிலேயே கிடையாது. நான் புலியோடு தான் வருவேன். ஜெய் ஜக்கம்மா! வெற்றியோட வா. போச்சு. சித்தப்பு, இங்கதான் உருமல் சத்தம் கேக்குது, புலி இங்கதான் பதுங்கி இருக்கணும். ஊருக்குள்ள புலி வந்துருச்சுன்னா அவன் பயந்து ஓடிட்டு இருக்கான். புலி நக்குனால நீ செத்து போயிடுவேன், உனக்கு புலி மாதிரி ஓடியாங்க, ஓடியாங்க. சித்தப்பு, இங்கதான் புலி வாசல் அடிக்குது, பக்கத்துலதான் பதுங்கி இருக்கோம். பார்த்த உடனே இருக்கீங்க, இதுக்குள்ளதாங்க இருக்கு. உங்களுக்கு எத்தனை கிலோ வேணும்? அட பாவீங்களா, புலியை அடிச்சு கறியாக்கி அந்த கிலோ கணக்குல விற்க ஆரம்பிச்சீங்களா? கொட்டை எடுத்தது வேணுங்களா, கொட்டை எடுக்காது வேணுங்களா? அத வேற எடுத்துட்டீங்களா?
ஐயோ குழப்புறீங்களே, இந்த குழம்பு புளிங்க. என்னது குழம்பு புளியா? இங்க ஒரு குழப்பு புளிய கூட இருக்கிறான். ஏண்டா காட்டு புளிய காட்டுறான்? வீட்டுல பொம்பளைங்க கரைக்கிற புளிவா காட்டுற? உன்னை ஓடாட சூட் பண்ணிடுவேன். யாரு பாயா? அடே நம்ம கசாப் கடை பாயே, வாங்க பாய். என்ன புதுசா நம்மள தேடி வந்திருக்கீங்க? என்ன விஷயம்? காலையில 11 மணிக்கெல்லாம் கடையெல்லாம் வித்து போகுது, அதுக்கப்புறம் ஒண்ணு வேலை கிடையாது. சரி சும்மா தானே இருக்கோம், உருப்படியா சங்கீதத்தையாவது உங்ககிட்ட கத்துக்கலாமே. உங்க வீடு தேடி வந்திருக்கேன் பாருங்க. நானா இங்க வரல, நம்ம தம்பி சொல்லிதான் உங்க தேடி வந்திருக்கேங்கிற. ஓஹோ, அதாவது 11 மணிக்கு மேல உங்களுக்கு வேலையே இல்லைங்கிறதுக்காக சங்கீதம் கத்துக்க வந்திருக்கீங்க. நீங்க கூட சும்மா கத்துற வேண்டாம், மாச மாசம் பணம் கொடுத்துருவேல்ல. நீ பணம் கொடுக்கணும் பாய், சரியா கொடுத்துருங்க. கொஞ்சம் விட்டா நீ சங்கீதத்தை கருவாட்டுக்கே வித்துருடா பாய். சங்கீதத்துல உங்களுக்கு முன்னர்வு உண்டா? ஓரளவுக்கு இருக்கு. எந்த அளவுக்கு? எங்க கொஞ்சம் அறுத்து காட்டுங்க. இவர் வாய திறக்கிறத பார்த்தா கெஜலுக்கு வருவார் போல இருக்கு. நீ தாள தட்டி கெடுத்துறாத, பாடு பாயே. பழமிருக்கி பசி இருக்காதே, பாலிருக்கி பழமிருக்கி. என்னடா இது, என்னத்தடா நான் அட்ஜஸ்ட் பண்றது? அவன் பாட்டுக்கு பாலி இருக்கி பழம் இருக்குன்னு கூழ் வித்திட்டு இருக்கான். என்ன கலர்? ஊதா. ஓஹோ, பிடிக்குமா? பிடிக்கும். இப்ப நான் பாடுறேன், அத அப்படியே நீ வாங்கி பாடு. கொடுங்க. கொடுக்கறேன். வர்ணம் எங்க பாடு? நின்னு கோரி வரணும். அப்படி வெட்டு. நின்னு கோரி வரணும். பாயே நீ பாட்டு கத்துக்கு வந்தியா இல்ல வீட்டை கொத்தி விட்டு போலான்னு வந்தியா? அந்த கத்தியை கொஞ்சம் குடுக்கறியா? இந்த கத்தி இல்லாம நமக்கு பாட்டு வராது. அப்ப சரி, கத்தி இல்லன்னு ஒரு பாட்டு வராது, கத்தியோடவே பாடு. நின்னு கோரி வரணும். அப்படித்தான். நின்னு கோரி வரணும். கரிச்சட்டி மண்டையா, இவனுக்கு நான் சங்கீதம் கத்து கொடுக்கறேன்னு சொன்னடா. இல்ல அப்புறம் எதுக்கு கூட்டிட்டு வந்தவன்? ஆடு வெட்டுறவன், மாடு வெட்டுறவன், கோழி வெட்டுறவனுக்கு எல்லாம் சங்கீதம் கத்து கொடுக்குற இடமாடா இது? இவனுக்கு எல்லாம் சங்கீதம் வருமாடா? அவன் பாடினது நீ கேட்டியா? நின்னு கோரி வர்ணம் கொத்துறான்டா. அவன் கொத்து இடத்துல 2 மூட்டை சிமெண்ட் பூசணும். ஆமா, நீ என்ன கேட்டவங்கிட்ட கரியாவே வாங்கிக்கிறியா? அவனை வாங்கிக்கிறேன், வாங்கிக்கிறா. நான் எது குறைச்சிடும் கேட்டு அப்புறம் அடிங்க. எதுக்கிட்ட வர சொன்ன? தினமும் கறி குழம்பு வாய்க்கு ருசியா சாப்பிட்டீங்களே, அது யாரு கொடுத்தது? யாரு கொடுத்தது? அந்த பாய் தான் கொடுத்தாரு, அதனாலதான் அவரை வர சொன்னேன். அட பரதேசி பயிலே, இது முன்னாடியே தெரிஞ்சிருந்தா அந்த கறி குழம்பு நான் கையால கூட தொட்டுக்க மாட்டேன்டா. இவனுக்கெல்லாம் நான் சங்கீதத்தை எப்படா கத்து கொடுக்கறது? அவன் பாடினதை கேட்டு இல்ல, நீயே சொல்லு. பாலிருக்கி பழமிருக்கி பசி இருக்கி கையில கல்லிருக்கி. இப்ப எங்க கூட்டிட்டு போற? இன்னைக்கு ஏகப்பட்ட வருமானம் வரப்போகுது, எல்லாம் நம்ம தொழில் விஷயமா தான் கூட்டி போற. சரி, பொட்டிங்க என்ன எங்க கூட்டி போற? நம்ம கறிக்கடை பாய் தான். ஏன் அந்த பாய் சங்கீதத்துக்கு நம்ம கூட்டு போற மாட்டாரா? அவருக்கு வர நேரம் இல்லையா? நம்ம போய் அங்க வாழ்த்து கொடுத்தோம்னா அவரும் கறியை வித்து மாதிரியா இருக்கும், நம்மளும் சொல்லி கொடுத்த மாதிரியா இருக்கும். நான் வரவேண்டா, நான் ஒரு சங்கீதம் வித்துவான், கறிக்கடைக்கெல்லாம் அவன் சொல்லி கொடுக்க மாட்டேன். அவர்கிட்ட நம்ம பணம் வாங்கியிருக்கோம், சொல்லி கொடுக்கல. அவர் அருவாளோட இங்க வந்துருவாரு. எவ்வளவு வாங்கிருக்க? 500 ரூபா. என்ன ரேஞ்சில பாடின வாய் இது? இந்த வாய 500 ரூபாய் கை கடைக்காரர்கிட்ட கொண்டு போய் அடகு வச்சுடா. புரியுதுல? வாங்க. அடே குருதேவரா, வாங்க வாங்க வாங்க. வாடா, நீ வந்து உட்கார்ந்து வாசி. பாய் சொல்லுங்க, பாடத்தை ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். எங்க பாடுங்க.
நான் சொன்னது அந்த கறி இல்ல, அடி வயிற்றிலிருந்து வருமே அந்த கறி. அந்த கறி இந்த கறி ஒண்ணுதான். அரை கிலோ கறி கொடுங்க, கூடவே ஈரல் சேர்த்து போடுங்க. இத பாருங்க, கொஞ்சம் இருங்க, வியாபாரத்தை முடிச்சிட்டு வரேன். ஏண்டா இந்த ஆளு இன்னைக்கு பூரா இந்த ஒரே ஆட்டை வச்சு வித்துக்கிட்டு இருப்பா, அது வரைக்கும் நான் காத்துட்டு இருக்கணுமா? நல்லா இருக்குடா. இப்பதான் ஒருத்தி வந்து அரை கிலோ கறி கொடுங்க பையனு கேட்டிருக்கா, அடுத்த வந்து கால் கறி கேப்பான், அதுக்கு அடுத்தவன் கிட்னி கேப்பான், அதுக்கு அடுத்தவன் மூளை இருக்கான்னு கேப்பான். இவங்களுக்கெல்லாம் சங்கீதம் கத்து கொடுத்தா ஏமா போயிடும். நல்லா இருக்குதா இன்னைக்கு சங்கீதத்தோட நிலைமை? கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க கண்ணே, கடன் வாங்கிட்டு இருக்கோம்ல. ஆஹா குருவே, இப்ப ஆரம்பிங்க, முதல்ல நின்னு கோரி வரமே ஆரம்பிச்சிருங்க. நின்னு கோரி? நின்னு கோரி வரணும், நின்னு கோரி வரணும், நின்னு கோரி வரணும். சங்கீதம் அவருக்கு என்னன்னு தெரியுமாடா? மலைய பின்னிட்டு நீதான் இருந்த வலைய அறுத்து விட்டிய. நான் கடத்தருக்கு போய் வேற வலை கிடைச்சா வாங்கிட்டு வர்றேன். நான் வந்ததுக்கு அப்புறம் நம்ம மூணு பேரும் சேர்ந்து உங்களுக்கு இருக்கிற அழகும் திறமையும் அந்த ஆளுக்கு இருக்குதா? அந்த ஆளு வீசின வலையில நீங்க சிக்கிட்டீங்க, நீங்க வீசின வலையில நான் சிக்கிட்டேன். அந்த பாஷைய என்னமா பேசி சமாளிக்கிறீங்க? எல்லாம் ஒன்னாலதான். எங்க மாமா இந்த இடத்துல வளபடுவாரு, அதுல வந்து விழு, நான் சமாளிக்கிறோம்னு சொன்னேன், அதே மாதிரி வந்து விழுந்தேன். இல்லனா பக்கத்து குப்பத்துக்காரனா, இந்த குப்பத்துக்கு வந்து உன்னை கொஞ்சம் முடியுமா? என்னடே இப்பவே சோறு சொல்றாருங்க? ஆமா, அந்த பாசம் உனக்கு எப்படி தெரியும்? என்ன பண்றது, கண்ட கண்ட ஆளுங்களை கொண்டு உள்ள விட்டுட்டீங்க, உங்களுக்காக இந்த ஆளு பாஷைய நான் கத்துக்கிட்டேன். உலகத்துல ஒரு பாஷைய ஒரே நாள்ல கத்துக்கிட்டவா நீ ஒருத்தி தாண்டி. சரி, நீங்க எதுக்கு இப்ப வந்தீங்க? ஏ, பணத்தை வச்சுட்டு போயிட்டா, எடுத்து போலாம். இங்க இருக்கு, எடுத்துக்கங்க. அபி 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 அபி, கொஞ்சம் போடுறா, நான் போயிட்டு வந்துடுறேன். அப்புறம் நம்ம மூணு பேர் சேர்ந்து பியா பியா பண்ணலாம். பிசியாக்கா குலாய் நோக்கோ. வேண்டாம், அவன் வந்துருவான், வர மாட்டாரு. புத்திசாலியா இருந்தா நான் தமிழ் கண்டுபிடிச்சிருப்பான்ல. நம்ம விஷயத்துல மட்டும் அந்த ஆளு தலையிடத்தோ ஒரே குத்து வாய் வெத்தலாக்கு போட்டுரும். அப்படியே செஞ்சுப்படாதீங்க, அவரு யூனியன் மெம்பர், அப்புறம் யூனியன்காரங்க அவருக்காக பேச ஆரம்பிச்சிருவாங்க, நம்மள பிரிச்சிருவாங்க. ஐயோ, யூனியன் பேரை சொல்லி என் கைய கட்டி போட்டுட்டியே, இப்ப என்னதான் பண்றது? இன்னைக்கு ரேடியோவில காலையில இருந்து புயல்னு சொல்லியிருக்காங்க. நீ என்ன பண்ற, மாமன்ட்ட போயி நாளைக்கு தான் புயல் வருது, இன்னைக்கு மீன் பிடிக்க போலான்னு சொல்லிடு, அந்தால போயிருவான். ஆமா, என் மச்சான் ஒரு பிசுனாரி, அது மீன் பிடிக்க போகாம இருக்கவே இருக்காது, அனுப்பிடுவான் கடலுக்கு. கடலுக்கு போன மாம கரையோரமா ஒதுங்க கோப்புல, அவனுக்கு செய்ய வேண்டியலாம் செஞ்சுட்டு நம்ம செய்ய வேண்டியலாம் செஞ்சிருவோம். என்ன ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு கடல்ல புயல் இல்லையா, மீன் பிடிக்க போனா நிறைய கிடைக்குன்னு சொல்றாரு. நான் இன்னைக்கு மீன் பிடிக்க போகல, ஏ வேற ஒண்ணு பிடிக்க வேண்டியது இருக்கு.
என்ன மச்சா என்ன பண்றீங்க? எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். எந்த உண்மை? அவன் பேசுறது பாசுதானா? அது எந்த நாட்டு பாச? எதுக்காக பேசுறான்னு? அது சரி, அதுக்கும் கம்பி காய்ச்சறதுக்கும் என்ன மச்சா சம்பந்தம்? இருக்கு, கரண்ட் எல்லாம் கம்பியில தானே வருது, டெலிபோன் கம்பியில தானே வருது. அவன் பாசையும் இந்த கம்பியில வர வைக்கிற உங்க அக்கா மகனே. இப்ப பாரு நான் தமிழை எப்படி வர வைக்கிறேன்னு. கையால மருந்து போட சரியா போகும்னா நந்தி மாதிரி அங்கிட்டு உழாக்கிட்டு இருக்கான். நீங்க கவலையே படாதீங்க, பால்ல மயக்க மருந்த கலக்கி அவன் ஒரு வழி பண்ணிட்டு வர்ற நல்ல ஐடியா. புது பழக்கமா இருக்கு. என்ன பாலையே கிக்கேறமா இருக்கு? என்ன கலப்பா இருக்க மச்சா, படுத்துக்குங்க. எழுந்துக்கு போய். நாயே, நான் படுக்கவே இல்ல, எழுந்துச்சு போங்க. இல்ல, அவங்க பாஷையில படுத்துக்கோன்னு சொல்றேன். ஓ, அவங்க பாஷையில எழுந்துச்சு போனா படுத்துக்கோன்னு. ஆல் அவுட். இன்னும் ரெண்டு நாளைக்கு எழுந்திருக்கவே மாட்டான். மருந்து நிறைய போட்டு கொடுத்துட்டியோ? என்னது இவன் சூடு போட்டதா வலிக்குது? இருங்க, மருந்து எடுத்துட்டு வரா. ஒண்ணு செய்ய முடியாத, நாங்க கொஞ்சம் போறமே. ஓடியா 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 ஓடியா, முதுக காட்டுங்க, நான் மருந்து போடு. போடு, நல்லா போடு. என்னாச்சு பாத்தியா? தூக்கத்துல கூட இருந்தாலும் உதைக்கிறையா? இப்ப போடு. ஓ, கையால மருந்து போடுதா இருந்தா நான் காலம் முழுவதும் சூடு வாங்கி கொண்டிருப்பேன் கண்ணே. மச்சான், இனி எந்த சக்தியாலும் நம்மை பிரிக்க முடியாது. ஆயிரம் வசதிகள் வீட்டுல இருந்தாலும் இந்த அவுட் சைடு போற சுகமே சுகமடாப்பா. என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு சாப்பிட்டீங்களா சித்தப்புன்னு கேட்டுக்கேடா. என்ன சித்தப்பு, சாப்பிட்டீங்களா? உனக்கு என்ன திமிர் இருந்தா இந்த இடத்துல வந்து சாப்பிட்டீங்களான்னு கேட்டது தப்பு இல்லீங்க. அதுக்கு ஒரு இடம் பொருள் ஏவல் வேண்டாங்களா? நான் எங்க இருந்து வர்றேன் அங்க பாருங்க. கக்கோஸ் கூட வர்றவனை பார்த்து சாப்பிட்டீங்களான்னு கேட்டா
கல்யாணத்துக்கு ஒரு வாரம் தான் இருக்கு. சினிமா சினிமா அலைஞ்சிட்டு கல்யாணம் எல்லாம் யாரு பாத்துக்கிறது? சும்மா இருப்பா, கல்யாணத்துக்கு ஒரு வாரம் இருக்குல்ல, இந்த படத்தை ஒரே நாள்ல தூக்கிடுவான். நான் பட்டாளத்துல பார்த்து இந்தி படம் இன்னைக்குதான் சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. ஆஹா, என்ன பாட்டு, என்ன மியூசிக், ஓ கையா ஓ கையா ஓ மஞ்சி ஓ நெஞ்சு ஓ கையா ஓ கையா ஓ கையா. ஏட்டையா, எங்கய்யா சித்தப்பு? சைக்கிள்ல லைட் இல்ல, இதுல டபுள்ஸ் வேற இறங்கி நடந்து வாங்க. ஆட சும்மா இருப்பா, தெருப்புறதா லைட் இருக்கு, அப்ப நம்ம சைக்கிள் வேற வச்சுக்கணுமா என்ன? அவர் இருக்கிற வரைக்கும் அடுத்த மூக்குல ஏறிக்கலாம். இறங்க, இந்நேரத்துல போய் யார் மூக்குல பண்ண ஏறது? இறங்குங்க. ஆட என்னங்கப்ப ராத்துல கொண்டு வந்து இறக்கி விட்டு போக? ஐயா சைக்கிள் நிப்பாட்டையா, என்னையா சைக்கிள் லைட் இல்லாம வர்ற? என்னையா சிரிக்கிற? நானாவது சைக்கிள்ல லைட் இல்லாம வரேன், பின்னாடி ஒருத்தர் சைக்கிளே இல்லாம வரேன். சைக்கிள் இல்லாம வரானா? ஆமா, நீ போ, அவன் நான் பாத்துக்கிறேன். ஓ கையா ஓ கையா வாங்கய்யா ஏட்டையா. ஐயா அவனா சைக்கிள் லைட் இல்லாம போறான், நீ சைக்கிளே இல்லாம பாட்டு வேலை பாடுறியா? இது எவ்வளவு பெரிய தப்பு? தப்புதான் ஐயா. உங்களுக்கு தெரிஞ்ச லா படி பார்த்தா கூடி சீக்கிரம் நீங்க ஜட்ஜ் ஆகிடுவீங்க. ஊதையா ஊதையா ஊதை இரண்டு மனம் வேண்டும் இயேசுவை நான் கேட்டேன். யார் அந்த திண்டுக்கல் சகாயம்? யார் அந்த திண்டுக்கல் சகாயம்? யார் அந்த திண்டுக்கல் சகாயம்? யார் அந்த திண்டுக்கல் சகாயம்? டேய் சொல்லிட்டு இருமேடு. என்ன ஊத்துப்பா? அவரேதான் இவர், இவரேதான் அவர். எப்படி அவரேதான் இவர், இவரேதான் அவர், இவரேதான் அவர்? ஐயா திண்டுக்கல் அடிக்கிறீங்க. அவரேதான் இவர். ஐயா ஏண்டா, நீதான் திண்டுக்கல் சகாயமா? ஏண்டா, இதுக்கு ஒரு நாள் பூரா திண்டுக்கல் சகாயம் திண்டுக்கல் சகாயம்னு பயமுறுத்திட்டு இருந்தியாடா. நான் என்னமோ திண்டுக்கல் சகாயம்னா பெரிய கொம்பே, பெரிய கொள்ளை கூட்டு தலைவன், தூங்கும் போது அடிச்சு கொலகல பண்ணிடுவான்னு பேதியாகி படுத்துட்டு இருந்தாடா. மணி அடிக்கிற நாயே, நீதான் திண்டுக்கல் சகாயம்மா. இனிமே திண்டுக்கல் சகாயம் உனக்கு பேரே ஏறக்கூடாது. யாராவது உன் பேர் என்னன்னு கேட்டா என்ன சொல்லணும்? எனக்கு பேர் தெரியாதுன்னு சொல்லணும். ஏன்னு கேட்டா எங்க அப்பா அம்மா எனக்கு பேர் வைக்கலன்னு சொல்லணும். சொல்லுவியா? என்னடா உன் பேர் என்ன? நான் பேர் தெரியாதவங்க. ஏன் எங்க அப்பா அம்மா பேர் வைக்கலங்க? உன் பேர் என்ன? நான் பேர் தெரியாதவங்க. ஏன் எங்க அப்பா அம்மா பேர் வைக்கலங்க? உன் பேர் என்ன? நான் பேர் தெரியாதவங்க. ஏன் எங்க அப்பா அம்மா பேர் வைக்கலங்க? சொல்லுங்க. பேர் தெரியாதவங்க. எங்க அப்பா அம்மா பேர் வைக்கலங்க. இருடா கூட. யோ மூடி கிடைச்சுங்க, இன்னைக்கு ஏதாவது காடம் கிட சொன்னீங்க கட்டி இருக்க வேட்டி அவுத்துட்டு விட்டுருவேன். நானே கடனுக்கு பயந்து ஒளிஞ்சிட்டு போயிட்டு இருக்கேன், உனக்கு இட்லி வேணுமா? அடா டே திரட்டு நாயன் வாடங்க. ஏடா முக்கார் போட்டுட்டு போயிட்ட தெரியாதா? இல்ல சார், என்னால பல்லு வலி. வாங்கின கடன் கொடுக்க பக்கு இல்ல, இதுல பொய் வேறைய. சத்தம் போடாதாத்தா, மானம் போகுது. ஐயா நான் என்ன மாச்சம்பளக்காரனா? ஒன்னாம் தேதி ஆனா டான் எடுத்து கொடுக்கறதுக்கு ஊருக்குள்ள ஏதாவது சாவு விழுந்தா தானே குடியில கொண்டு வைப்பாங்க, நாலு காசு கிடைக்கும். நானும் ஒரு வருஷமா பாக்குறேன், ஊருக்குள்ள ஒரு சாவு விட மாட்டேங்குது. இதான் தானே அடம் பிடிக்குதுங்களா? இப்படியே சொல்லிக்கிட்டு இருடா. நீயும் கடனை கொடுக்க போறதில்ல, நானும் வாங்க போறது இல்ல. பிள்ளைய வேற கையோட கூட்டு வந்துட்டேன், என்ன பண்றது? ஆத்தாவுக்கு கருண மனசு. ஐயா
தாத்தா உன் கடனை இன்னைக்கோ இல்ல நாளைக்கோ இல்ல நாளானுக்கோ கண்டிப்பா நான் அடைச்சிருவாத்தா. அந்த நம்பிக்கை எனக்கு வந்துருச்சாத்தா. அடிங்க கண்ணு, இன்னைக்கு நீ என்கிட்ட இருந்து தப்பிச்சிடலாம், ஆனா என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாளைக்கு நீ என் குடிக்கு வந்துதாண்டி ஆகணும்.